வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமியும் அவர்கள் ஜெயக்குமார் அவர்கள் எல்லாம் பேசிய பேச்சுக்கள் நத்தம் விஸ்வநாதன் எல்லோரும் பேசிய பேச்சுக்கள் இந்த பேச்சுக்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது ஏன்னா நிறையா ஊடகங்களில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜகவை கழட்டி விட போகிறாரு ஏன் பாஜகவை பற்றி இப்படி பேசுகிறாரு அப்படின்னு நிறையா தகவல்கள் எடப்பாடி பழனிசாமி பேசுனது பாஜக எங்களை கட்டுப்படுத்தவில்லை ஏன் சொல்லணும் இவ்வளோ நாளாக சொல்லாதவர் திடீர்னு ஏன் சொல்லணும்னா அவங்களுக்கு தெரியும் வெளியில் எல்லாருமே எல்லா பொது வெளியில் பேசக்கூடியவங்க எல்லாருமே பாஜக வந்து அதிமுகவை கட்டுப்படுத்துகிறது அப்படிங்கிறாங்க அதுக்கு அவங்க சொன்ன காரணம் நாலு வருஷம் ஆட்சி நினைக்கிறதுக்கு காரணமே இவர் தான் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சதே ராமமோகன் ராவ் தான் மோடி அவர்கள் தான் ஓபிஎஸ் ஜாயின் பண்ணார் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் பாஜக வந்து இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் டைம் கேட்கும்போதெல்லாம் கொடுக்காத மோடி அவர்கள் ஓபிஎஸ்சையும் ஈபிஎஸ்சையும் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தார் எல்லோரும் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த பேச்சு எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து பிஜேபியை கழட்டி விட போகிறாருன்னு சொல்லும்போது நம்ம தொடர்ந்து இருந்தோம் நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் சசிகலா டிடி விதநகரன் இவர்கள் யாருமே பாஜகவை புகைச்சிக்க மாட்டாங்க மறுபடி மறு நம்ம தொடர்ந்து தான் இருக்கோம் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் வந்து கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குங்கிற மாதிரி தங்கமணி வேலுமணி தொடர்ந்து ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை டெல்லி போய் அமைச்சர்கள்லாம் பார்த்துட்டு வராங்க இன்னொன்று பாஜகவோட தயவு இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறதுக்கு பலவிதமான சான்றுகள் சொல்ல போனால் சமீபத்தில் ஜே பி நட்டா அவர்களை வந்து முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பார்த்தது இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னும் இங்கே இருக்கக்கூடிய ஏன் ராஜேந்திர பாலாஜி டெல்லியில் போய் இருக்கும்போது இங்கேருந்து எடப்பாடி பழனிசாமி இல்லை அவர் பிஜேபிக்கு போகலன்னுலாம் சொன்னது உண்டு இன்னொன்று பிஜேபி கொள்கைகளை பிஜேபியை விட ராஜேந்திர பாலாஜி ரொம்ப அதிகமாக பேசுவார் நீங்கள் செல்லூர் ராஜு சில பேர் பேசுவது வந்து அப்போ இப்போ பேசுகிறத வச்சு நம்ம பெருசாலாம் எடுத்துக்க முடியாது நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோம்னா நீங்கள் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு அதிமுக தலைமையில் கூட்டணி இதான் முதலே சொல்லிட்டாரு மெகா கூட்டணி ரைட்டு ரெண்டு மூணாவது வார்த்தை சிவி வி சண்முகம் சொல்லியிருக்காரு அதுக்கு என்ன பதில் சிவி சண்முகம் என்ன சொன்னார் காங்கிரஸ் வந்து கழட்டி விட போகிறாங்க பிஜேபி திமுக விட போகுது பிஜேபியும் திமுகவும் ஒன்று தான் ஒன்று தான் வேற அல்ல கொடிக்கு துண்டு துண்டு மட்டும்தான் வேறு அப்படின்னாரு அதுக்கு என்ன பதில் ஒருவேளை தகிரியமான எடப்பாடி பழனிசாமியாக இருந்தால் பிஜேபியோ கூட்டணி வந்து பிரச்சனையாவது நினைக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தான் என்ன சொல்லியிருக்கணும் ஏடா பிஜேபி எங்களை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க நாங்கள் தாங்க வந்து சீட்டு கொடுக்கணும் சொன்னாரா அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன சொல்லியிருக்கணும் இன்றைக்கி இருக்கிற நிலமையில பெரிய கட்சி நாங்கள் தான் பாஜகவாக மற்ற காங்கிரஸாக அப்படிங்கிறத நாங்கள் அப்புறம் முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிற வார்த்தை ஏன் சொல்லலை ஏன் அட்டஸ்ட் பண்ணலை இதை பார்க்கும்போது நல்லா தெரியும் எங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது ஏற்கனவே அரசல் புரசலாக சொன்ன விஷயம் என்னென்னா ஏற்கனவே டெல்லியிலேருந்து வரக்கூடிய தகவல்களும் இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோட அபிமானிகள் சொல்கிற விஷயமும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஃபேவராக இல்லை குறிப்பாக தொடர்ந்து எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்க மாதிரி வேலுமணி தங்கமணி அவர்கள் மட்டும் இல்லை ஒரு பெரிய ஒரு ஏடிஎம் கேல யார் யார் செலவு பண்ணக்கூடிய பெரிய ஒரு விங்கே எல்லோரும் பிஜேபி தான் கூட்டணிக்கு போகணும் பிஜேபியை விட்டுட்டு நம்ம போகக்கூடாதுங்கிறத எல்லாத்தோடய எண்ணம் ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா காங்கிரஸ் கண்டிப்பாக திமுகவோட தான் கூட்டணியில் இருக்கும் அப்படிங்கும் போது தனியானுன்னு என்ன பண்ண போகிறோம் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி பாஜகவுக்கு அதிமுக தயவு தேவைன்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் குறிப்பிட்டு இன்னும் கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு அதிமுக தேவை அதிமுக தயவு இல்லாட்டினாலும் பாஜக நிற்க முடியும் ஏன்னா அதுக்கு நம்ம பின்னாடி பேசுவோம் ஆனால் இன்றைக்கி அதிமுகவுக்கு தான் பாஜக தேவை இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ரெட்டலை இல்லாமல் எடப்பாடி நிற்க தயாரா நம்ம சொல்லலாம் இல்லைங்க அவர் தோத்தாலும் பரவாயில்லைங்க ரெட்டலை இல்லைன்னா உங்களுக்கு கட்சி அங்கீகாரம் இல்லைனா இடம் ஓபிஎஸ் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க ரெட்டலையும் சின்னமும் இருந்து யார் நிற்கிறாங்களோ அவங்க கூட தான் தொண்டர்கள் நிற்பாங்க நீங்கள் பார்த்துட்ருக்க நீங்களே சொல்லுங்கள் சரியாக தவிர அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி இந்த முடிவை ஒருவேளை அவருக்கே உள்ளுக்குள்ளே பிஜேபி எதுக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்தாலும் ஏன்னா சிவி சண்முகத்திலேருந்து நிறைய அதிமுக தொண்டர்களுக்கு என்ன என்னம்னா பாஜகவை எதிர்க்கணும் முதல்ல நம்ம என்ன இருந்தோம் சசிகலா பாஜகவை எதிர்த்திருந்தால் பெரிய ஆளாக இருக்கலாம்னு ஏற்கனவே சாப்பிட்டா போனதுக்கே அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியும் எப்படி எதிர்த்திருந்தால் என்ன ஆகும் டிடிவி தினகரன் என்ன நடந்தது அதுக்கப்புறம் அவர் வந்து வெளியில் வந்து என்ன சொன்னார் சில சிலதெல்லாம் நீக்கு போக்காக நடந்துக்கணும் சில இப்போ அம்மா அமமுகாவிலேருந்து வெளியில் வந்து ஒருத்தர் சொல்கிறாரு முதல்ல வந்து பிஜேபியோட ஒட்டுமில்லை உறவும் இல்லைனாரு இப்போ பிஜேபி கூட கூட்டணிக்கு போகிறாருன்னு சில இடத்துல சில நீக்கு போக்காக நடக்கணும் ஏடிஎம்கே சொன்ன வாக்குறுப்பாக சொன்னதெல்லாம் அப்படியே மாற்றி பேசுகிறதுலாம் இல்லையா ஏன் சி வி சண்முகமே சின்னம்மா எங்கள் அம்மானாரு இப்போ எப்படி பேசுகிறாரு அவர் ஓபிஎஸ் இவங்க கூட இருக்கும்போது இவங்க எப்படி பேசுனாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அதனால அரசியலில் வந்து மாறுதல் சகஜம் அது அதிமுக ரொம்ப சகஜம் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அஜெண்டா மொத்த அஜெண்டா நம்ம பார்க்குறது ஓபிஎஸை திட்டணும் இன்னொன்று ஓபிஎஸ் வந்து ஒரு ஆளே இல்லை அவரை சேர்க்கக்கூடாதுங்கிறது ஒட்டுமொத்த எண்ணம் இதுதான் அவங்க மெசேஜ் இது யாருக்கு சொல்கிற மெசேஜ் தொண்டர்களை விட பாஜகவுக்கு சொல்கிற மெசேஜ் எல்லா மாவட்ட செலவு இதாங்க விருப்பப்படுறாங்க நாங்கள் எங்கே என்னெங்க பண்ணுறது இதான் ஃபைனலாக வரும் தொண்டர்கள் வேலை செய்ய மாட்டாங்கங்க இன்னொன்று அதாவது வந்து இவர்கள் ஒரு கணக்கு போட்டால் பாஜக வெவ்வேறு மாதிரி கணக்கெலாம் போடுறாங்க ஏன்னா இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள்ட்ட சிபிஎஸ்ஸை பற்றி கேட்கும்போது கடந்து போகிறார் ஏற்கனவே இவங்க பண்ண டோன் என்ன இன்றைக்கி எடுக்கிற டோன் என்ன சரி இன்றைக்கி இது இப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஓபிஎஸ் வந்து இன்னும் வீரியமாக தொண்டர்களெல்லாம் இருக்காரு அப்போ எல்லாத்துக்கும் நல்லா ஒன்று புரியுது எடப்பாடி பழனிசாமி பிஜேபி தயவன் ஆடிட்டு இருக்கார் பெரும்பான்மை இருந்தும் ஓபிஎஸ் ஆளே இல்லாட்டினா கூட பாஜக தயவோடு நிம்மதியாக இருக்கார் இது ரெண்டு தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இன்றைக்கி நத்தம் விஸ்வநாதன் இவர் திண்டுக்கல் சீனிவாசன் ரெண்டு பேர் பேசுகிறாங்க நம்ம என்ன கேட்குறோன்னா வேலுமணி தங்கமணி முக்கியமாக யார் ஃபண்டு கொடுக்குறாங்களோ யாருமே அதை பற்றியும் பேசலை ஏற்கனவே இவங்க சொன்ன மாதவரமூர்த்தி பழைய முன்னாள் அமைச்சர் சீனிவாசன் இவங்க தான் பேசுகிறாங்களே யார் ஃபண்டு பண்ணுற யாருமே பேசலை எடப்பாடி பழனிசாமி கூட ரொம்ப தெளிவாக பாஜகவை பற்றி பேசவே மாட்டார் ஏன்னா இவங்க தானே சொன்னாங்க அமித்ஷா நான் ஏன் பார்க்கணுன்னு கேட்டாங்கல்ல இன்றைக்கி பாஜகவை தாக்கி பேசாதீங்க அவதூறு கிளப்பாதீர்கள்ங்கிறாங்க அப்போ நமக்கு செல்ற சந்தேகம் பாஜக மீது அவதூறாக பேசாதீர்கள்னா இவ்வளோ நாள் அவதூறாக பேசிகிட்டு இருந்தாங்களா ஏன் நம்ம சொல்கிறோன்னா தொலைக்காட்சி விவாதத்தில் வராங்க இபிஎஸ் ஆதரவுன்ட்டு நீங்கள் அவங்க பேசுகிறதெல்லாம் பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும் ஆனால் இபிஎஸ் கருத்து அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம் பேசும்போது முரண்படுறோம் ஏன்னா எடப்பாடியோட கருத்து எந்த காலத்துலேயும் பாஜகவோட கூட்டணியில் முறிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை பாஜகவே ஒருவேளை நீங்கள் கூட்டணிக்கு வேணாம் அப்படின்னு சொன்னால் கூட இவர்கள் இன்றைக்கி விட்டு போக தயாராக இல்லை ஏகப்பட்ட விஷயம் இருக்குது சில விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்கிறாங்க பிஜேபி கூட்டணி விட்டு வெளில போயிடுச்சுன்னா முஸ்லீம் ஓட்டு கிடைக்கும் ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஏஜி சண்முகன் இன்னார்ல்ல அதிமுக சார்பில் அப்போ வந்து ஏற்று கதிரானது நின்னரில் அப்போ வந்து பிஜேபி வாக்கு கேட்க வர வேணான்னு சொன்னாங்க அப்போ ஏன் பிஜேபியை முடிக்கலையே வாக்கு கேட்க வேணாம் தானே சொன்னீங்க பிஜேபி தயவில்லாமல் அதிமுகவில் இயங்க முடியாது இதான் இந்த நேரம் சன்மான் ரெட்டலையும் கொடியும் வேணுங்க புரியும் நிறைய பேருக்கு நான் சில விஷயமே புரிய மாட்டுது இப்போ உத்தவ் தாக்கரே என்ன நிலமையாச்சு இன்னைக்கு ஏக்நாத் சிண்டே இப்படி கைச்சை உடைச்சாங்களா இல்லையா அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பிஜேபி நடத்தால் எதுவும் பண்ணலாம் அவங்களுக்கு கோவா மணிப்பூர் சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க அதை பற்றி இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி ஒரு திறமையான அரசியல்வாதியாக பேசியிருக்காரு தான் நினைக்கிறோம் ரொம்ப தெளிவாக எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க ஓபிஎஸ்ஐ வந்து கார்னர் பண்ண போகிறாரு புதுசாக ஏதாவது பண்ண போகிறாருன்னு பார்த்தா பூத் கமிட்டி அமைக்கணும் வேகமாக வேலை பாருங்கள் விசுவாசமா பாருங்க இதெல்லாம் ஒரு மெசேஜா ஏற்கனவே இதெல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க எல்லாத்துக்குமே தெரியுமே இதுக்கு எதுக்கு மெசேஜ் ஒரே விஷயந்தான் பாஜகவினர் கோவப்படாதீங்க நாங்கள் உங்கள் கூட தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கான மெசேஜ் தான் அது இல்லைனா பாஜகவை அவதூறாக பேசாதீர்கள் ஏன் சொல்கிறாரு ஏன் காங்கிரஸை சொல்ல வேண்டியதானே காங்கிரஸ் அவதூறாக பேசாதீர்கள்னு சொல்ல வேண்டியதானே ஏன் பாஜகவை குறிப்பிட்டு சொல்கிறாரு இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைய ஓபி எடப்பாடியோட பேச்சு அவர்கள் நிர்வாகிகளுக்கு இல்லை இல்லை எடப்பாடி வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் பாஜக விட்டு போக மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்குது ஓபிஎஸ் தரப்பில் என்னங்க இவர் கொஞ்சம் எழுத்துருவார் எழுத்துடுவார்னு பார்ப்போம் பார்த்தா இவர் அப்படியே சைலண்ட்டாகவே ஆகிட்டார் சைலண்ட்டாக இல்லை ஓபிஎஸ் ஸ்டெயிட்டாக போய் ஆதரவு வெளிப்படை ஆதரவு இவங்க மறைமுகமான ஆதரவு இன்னும் இன்னும் கொஞ்சம் அடிமேல் அடி அடிக்க நேரடியான ஆதரவு கொடுக்குறதும் வெகு இல்லை வெகு விரைவில் இல்லைங்க பிஜேபியோட தான் நாங்கள் கூட்டணி வெகு விரைவில் தான் போகிறாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து சிவி சண்முகம் அவ்வளோ பொங்குறவர் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறதுக்கு என்ன பதில் திடீர்னு ஜெயக்குமார் சொல்கிறார் நாங்கள் தான் கூட்டணி முடிவு பண்ணோன்னு கூட்டணி நீங்கள் தான் முடிவு பண்ணீங்கன்னு உங்கள் கூட வரப்போறது யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்